நாம் செய்வோமா? யாராவது ஒரு கோயிலுக்குள் உள்ளே நுழைந்து அந்த பூசாரியை கொல்ல எமக்கு மனம் வருமா? பள்ளிவாசலிலே தொழுகின்ற பொழுது அவர்களை குண்டு வைத்து கொல்ல மனம் வருமா? ஆனால் இந்த கருணா போன்றவர்கள். தேசிய காங்கிரசின் மாவட்ட குழு கூட்டம் கிண்டிய நகரசபை விடுதி கட்டிடத்தின் கேட்போர் கூட்டத்தில் அண்மையில் நடைபெற்றது. தேசிய காங்கிரசின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஏலம் அத்தாவுல்லா பிரதம பேச்சாளராக கலந்து கொண்ட இந்நிகழ்வு கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத் தலைமையில் நடைபெற்றது. தேசிய காங்கிரசின் திருகோணமலை மாவட்ட உயர்பீட உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் தேசிய காங்கிரஸ் தலைவர் ஏலம் அத்தாவுல்லா உரை நிகழ்த்துகையில் திருகோணமலையினுடைய நமது வேட்பு மனுவும் வேட்பாளர்களும் நமது அந்த எழுந்த எழுச்சியும் தேசிய காங்கிரஸ் இந்த மாவட்டத்திலே இரண்டு ஆசனங்களை கைப்பற்றக்கூடிய ஒரு எழுச்சியை உள்ளது. அல்ஹம்துலில்லா, ஏதோ காரணத்தால் எங்களுடைய இந்த எங்களுடைய நோமினேஷன் இந்த திருகோணமலை உதவி அத்தியட்சகரால் அது நிராகரிக்கப்பட்டது. ஆனால் நிராகரிப்பதற்கான காரணங்கள் தவறுகள் ஏதும் தேசிய காங்கிரஸ் செய்யவில்லை என்பது எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையாக இருந்தது. இது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய ஆணைக்குழுவுக்கு பல வேண்டுதல்களை நாங்கள் விடுத்திருந்தோம். அதேபோன்று திருகோணமலை மாவட்ட உதவி ஆணையாளரிடமும் சில வேண்டுதல்களை வேண்டியிருந்தோம். அவர்கள் முறையாக அதில் எங்களை கையாளவில்லை என்பதனால் மாத்திரமன்றி தேர்தலும் எப்பொழுது வரும் என்று தெரியாத சூழ்நிலையும் கலந்து இரண்டரை கலந்திருந்து மூன்று மாதங்கள் கடத்தப்பட்டு விட்டது. ஆகவே மீண்டும் தேர்தல் ஆணையாளர் அவருடைய ஒரு திகதியை அறிவித்தவுடன் நாங்கள் அதற்கேற்றவாறு நீதிமன்றம் நாங்கள் சென்று நாங்கள் முறையிட்டிருக்கிறோம். அந்த முறையீட்டின் அடிப்படையில் அந்த 30ஆம் தேதி வருகின்ற 30ஆம் தேதி அந்த விடயம் நீதிமன்றத்திலே போடப்பட்டிருக்கிறது. நாங்கள் மிகவும் தெளிவாக நம்புகிறோம் எங்களுக்கு அந்த நீதித்துறை எங்களுக்கு நீதி வழங்கும் என்று. ஏனென்றால் நாங்கள் தவறிழைத்திருக்கவில்லை. அதுவும் ஒரு அரசியல் பதிவு செய்யப்பட்ட கட்சி, எத்தனையோ முதன்மையான வேட்பாளர்கள், மக்களினுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய தான ஒரு அங்கீகாரம் கொடுப்பதற்கு மக்கள் காத்து கொண்டிருந்த வேளை, ஆணை கொடுப்பதற்கு மக்கள் காத்து கொண்டிருந்த வேளை, இது ஒரு ஒருதலைப்பட்சமானதாக மாறிவிடும் என்கின்ற இந்த சூழலை மக்கள் மிகவும் கவனமாக அவதானித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இன்ஷா அல்லாஹ் நீதித்துறையிலே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நாட்டில் நீதி இல்லாவற்றால் ஒன்றையும் நாங்கள் நம்ப முடியாது. கடைசியில் அங்கு தான் நிற்கிறோம். சட்டப்படி எங்களுக்கான அந்த விடயம் கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆகவே அதற்கிடையில் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது என்பதுதான் இன்றைய என்னுடைய வருகை. அதாவது எமக்கு முறையான தீர்ப்பு கிடைக்கும். ஆகவே கிடைத்த பின்பு நாங்கள் ஓடுவதற்கு நாட்கள் போதாமல் போயிடும். ஆகவே நாங்கள் கட்சிக்கு வேலை செய்வதாக நாங்கள் வேலை செய்ய முடியும். எங்களுக்கு இப்பொழுது வேட்பு மனு இல்லாமல் இருக்கலாம். எங்களுடைய வேட்பாளர்களுக்கு இலக்கங்கள் இல்லாமல் இருக்கலாம் முறைப்படி சட்டப்படி. ஆனால் கட்சி தன்னுடைய பணியை செய்து கொண்டு போகும். அந்த அடிப்படையில் நாங்கள் கட்சிக்காரர்கள், நாம் நமது வேட்பாளர்கள் எல்லோருமாக ஒன்றிணைந்து முதலிலே இந்த செய்தியை நாங்கள் எல்லா இடத்திலுமே கொண்டு செல்ல வேண்டும். இந்த செய்தியை சொல்லுவது மிக முக்கியமானது. நமக்கு கிடைக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நாம் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுதல். பிரார்த்தியுங்கள். ஆனால் நீதி அழிந்து போகாது.
ஆண்டவனுடைய நாட்டம் எதற்காகவோ தெரியாது. எங்களுடைய நியமன பத்திரம் என்று ரத்து செய்யப்பட்டிருக்கலாம், அதாவது நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் எப்பவோ நடக்க இருந்த தேர்தல் கூட யாரும் நினைக்காதவாறு கொரோனாவினால் பின்னே போயிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய நாட்டங்கள் என்ன என்று நமக்கு தெரியாது. எல்லோரும் நினைத்தார்கள் இந்த தேர்தல் எப்பயோ நடந்திருக்க வேண்டும், அல்லது ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு இயக்கங்களும் நாங்கள் இப்பொழுது இந்த மாதம் இதை அடைந்திருப்போம் பிப்ரவரியிலே என்றெல்லாம் தீர்மானித்திருப்பார்கள். ஆனால் உலகமே முடங்குகின்ற அளவுக்கு நிலைமை உருவாகி தேர்தல்களும் தள்ளப்பட்டு ஒத்திவைக்கப்பட்டு கொண்டு போகின்ற அந்த சூழ்நிலையில் எங்களுடைய விஷயங்களும் ஒரு பாரதூரமான விஷயம் அல்ல, எங்களுக்கு இதிலே வெற்றி கிடைக்கும். ஆகவேதான் ஆண்டவனுடைய நாட்டம் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டு எல்லோரும் இந்த செய்தியை நமது உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் மாத்திரமன்றி திருகோணமலையிலே இருக்கின்ற புத்திஜீவிகளுக்கும் நாங்கள் சொல்ல வேண்டும். கட்சிக்காரர்கள் என்பதை விடவும் இப்பொழுது பொதுவெளியிலே திருகோணமலை மாவட்டத்தின் எல்லா தரப்பினர்களுக்கும் இந்த செய்தி போக வேண்டும். அதாவது பொறுமையாக இருங்கள், எங்களுக்கு கிடைக்கும், அதாவது பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த மாவட்டத்திற்கு ஒரு மோட்சம் கிடைக்க வேண்டும், அதற்காகத்தான் நாங்கள் பாடுபடுகிறோம். கிழக்கு மாகாணத்திற்கு ஒரு மோட்சம் கிடைக்க வேண்டும். மொத்தமாக இந்த நாட்டிலே வாழுகின்ற முஸ்லீம் சமுதாயத்துக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும், தமிழர் சமுதாயத்திற்கு மோட்சம் கிடைக்க வேண்டும், சிங்கள சமுதாயத்துக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும், இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் யாராக நாங்கள் இருக்கிறோம் என்றால், மூன்று இனமும் வாழுகின்ற இந்த திருகோணமலை மாவட்டத்திலே கிழக்கு மாகாணத்தில் இருந்து பேசுகிறோம். எங்களால் தான் உண்மையாக பேச முடியும். இந்த நாட்டிலே வாழுகின்ற தமிழர் முஸ்லீம் சிங்கள மக்களை வாழ வைப்பதற்கு முடியுமானவன் யாராக இருக்குமாக இருந்தால் இந்த கிழக்கு மாகாணத்திலே பிறந்து வளர்ந்து அந்த உறவுகளை தெரிந்து கொண்டவர்களால் தான் முடியும். ஆகவேதான் கிழக்கு மாகாணம் என்பது திருகோணமலை மாவட்டம் என்பது ஒரு வளம் கொளிக்கின்ற உலகத்தாருக்கு தேவைப்படுகின்ற நமது பிராந்தியம். இந்த பிராந்தியத்திலே நாம் தமிழர் முஸ்லீம் சிங்களவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். அதனை விடுத்துவிட்டு இந்த பிராந்தியத்தை வெளிநாடுகளுக்கு கொடுத்து இந்த பிராந்தியத்தை அடகு வைத்து இந்த பிராந்தியத்தையே காட்டி காட்டி நமது நிலங்களை வெளிநாட்டவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த விடயத்திலிருந்து நமது மாவட்டம் மீள வைக்கப்பட வேண்டும். நமது மாவட்டத்தை மீள வைக்க வேண்டும். நமது மாவட்டத்தில் இருக்கின்ற வளங்கள் நமக்குரியன, நமது பிள்ளைகளுக்குரியன, இந்த நாட்டவருக்குரியன என்பதை புரிந்து கொண்டவர்கள் நாங்கள். ஆகவே இங்கு தமிழர் முஸ்லீம் சிங்களவர்கள் என்று பிரிந்து போய்விடாமல் உண்மைக்குண்மையாக தீர்வினை பற்றி எண்ணக்கூடிய கட்சியாக இருக்கமாக இருந்தால் அது இந்த நாட்டில் தேசிய காங்கிரஸ் மாத்திரம்தான். ஆகவேதான் நாங்கள் ஆண்டவரிடத்திலே பிரார்த்திக்கிறோம், எங்களுடைய எண்ணம் தூய்மையானது, நாங்கள் மிகவும் நல்ல உயர்ந்த எண்ணங்களோடு எங்களுடைய பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே முக்கியமான இந்த திருகோணமலை மாவட்டத்திலே மக்களுக்கு உண்மையான தெரிவுகளுக்கு இடமில்லாமல் போய்விட்டு விடக்கூடாது. கடந்த காலம் முழுவதும் இந்த ஐக்கிய தேசிய கட்சியும் அல்லது கூடவே முஸ்லீம் காங்கிரஸும் கூடவே ரிஷாட் போன்றோருடைய கட்சிகளும் சேர்ந்து நீண்ட நெடுகாலம் இந்த நாட்டின் முஸ்லீம் சமுதாயத்தை ஏமாற்றிய வரலாறு, நீண்ட அரசியல் வரலாறுகளிலே முஸ்லீம்களை அனாதரவாக்கிய வரலாறு, நீண்ட நெடுகாலங்களிலே தமிழர்களை தமிழ் தலைவர்கள் ஏமாற்றிய வரலாறு, எல்லா வரலாறுகளையும் நாங்கள் கண்டிருக்கிறோம். இந்த வரலாற்று காலங்களில் இந்த கழிந்து போன இந்த வரலாற்று காலங்கள் மிகவும் எங்களுடைய பிள்ளைகுட்டிகளுக்கே வர முடியாத காலகட்டங்கள்.
நமது காலத்தில்தான், நாம் வாழுகின்ற இந்த நேரத்தில்தான் இலங்கையிலே உலகத்திலே நடக்கக்கூடாத அனர்த்தங்கள் எல்லாம் நடந்து நாங்கள் கண்டிருக்கிறோம். சுனாமியாக இருந்தாலும் கொரோனாவாக இருந்தாலும் உயிர்ப்பலியாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் சுட்டுக்கொள்வதாக இருந்தாலும் இடத்துக்கான போராட்டமாக இருந்தாலும் இடாபரிப்பாக இருந்தாலும் இனவாதமாக இருந்தாலும் எல்லாமுமே நாங்கள் எங்களுடைய காலத்திலே கண்டிருக்கிறோம். ஆகவே இவைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு நல்ல தருணம் இந்த தேர்தல். இல்லையென்றால் மக்களுக்கு தேர்தலிலே வெறுப்பு வந்துவிடும். இந்த முஸ்லிம் காங்கிரஸ் என்ற பெயரில் டெலிஃபோனில் தேர்தல் கேட்கின்ற இந்த முஸ்லீம் தலைவர்கள் அவர்கள் எதிர்காலத்தில் எதனை இந்த மக்களுக்காக செய்ய போகிறார்கள்? அவர்கள் செய்து காட்டியது எங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவர்களால் எவ்வளவு தூரம் பொல்லறிய முடியும் என்பதை பற்றி எங்களுக்கு தெரியும். ஆக குறைந்தது டிஎன்ஏயோடும் முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்றவர்களும் ஒரே ஆட்சியிலே இருந்து ஒரே நண்பர்களாக இருந்து ஒரே தலைவராய் உருவாக்கிய ரணிலை உருவாக்கியவர்களால் ஆக குறைந்தது தமிழர் முஸ்லிம்களின் பிரச்சினைகளையாவது அவர்களால் தீர்க்க முடியாமல் போய்விட்டது. ஒவ்வொரு தேர்தல் காலத்திலும் இனத்துவேஷங்களை மாத்திரம் கையிலே எடுத்து நமது மக்களையும் நாட்டையும் அவர்கள் இல்லாமாக்கியது உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியாமல் இல்லை. உங்களுடைய காலத்தில் தான் நடந்தது. பழைய காலம் என்றால் நாங்கள் இப்பொழுது புதிதாக அதனை கூறலாம். உங்களுடைய கண் முன்னே சகோதரர் ரிஷாட் அவர்கள் அவர்களுடைய அரசியலும் அவருடைய வழிநடத்தலும் இந்த நாட்டிலே எப்படி இருந்தது என்பதை பற்றி மக்களுக்கு தெரியும். ஆகவே இரண்டு பேரால் மாத்திரம் அவர்களுடைய பிரதிநிதிகளாக திருவண்ணாமலை மாவட்டத்திலே வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு திறமையுள்ளவர்களாக இருந்தாலும் எவ்வளவு அனுபவங்களை கொண்டவர்களாக இருந்தாலும் அவருடைய தலைமைகள் உங்களுடைய வேட்பாளர்களின் தலைமைகள் இந்த நாட்டில் மிகவும் மோசமானவர்களாக இந்த நாடு பார்க்கப்படுகின்றவர்கள். இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்கள் மாத்திரமல்ல எல்லா மக்களும் இவர்களை கவனமாக பூத கண்ணாடி கொண்டு நோக்கி இவர்கள் இவ்வாறுதான் என்று மக்களால் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற தலைவர்கள் அவர்களுடைய அந்த தலைவர்களால் ஒரு பாராளுமன்றத்தின் ஒரு ஒரு பிரதம மந்திரியை கூட அவர்களால் எடுக்க முடியாது. ஜனாதிபதியை உருவாக்கி நாம் தான் நமது மக்கள் இந்த பாராளுமன்றத்தை ரணிலுடைய தலைமையிலே கொடுத்து இருந்த அவ்வளவு காலமும் இவர்களால் எதனை செய்யக்கூடியதாக இருந்தது? முஸ்லிம் சமூகம் அனுபவித்த துன்பங்கள் எத்தனை, தமிழர் சமூகம் அனுபவித்தவை எத்தனை, கிறிஸ்தவ சமூகம் அனுபவித்தவை எத்தனை. இரத்தாறு ஓடுவதற்கல்ல நாங்கள் ஆண்டவனிடத்திலே பிரார்த்திப்பது. இந்த நாட்டில் ஏதாவது தீர்வு வேண்டும், உரிமை வேண்டும், உரிமை வேண்டும் என்று உரிமை தொடர்பாக பேசி இனவாதங்களை மாத்திரம் தூண்டி இந்த நாட்டிலே இரத்தாற்றை ஓட்டுவதும் மக்களினுடைய வாக்குகளை தேவைக்காக சூறையாடுகின்ற இந்த நிலைமையிலிருந்து நமது நாடு மீட்சி பெற வேண்டும். குறிப்பாக கிழக்கு மாகாணம் மீட்சி பெற வேண்டும். ஆகவே மக்களுக்கு முறையான தெரிவுகள் இல்லை. தேசிய காங்கிரஸ் இன்ஷா அல்லாஹ் 30ஆம் தேதிக்கு பிறகு நீதிமன்றத்தின் ஊடாக கிடைக்கின்ற நல்ல தீர்ப்பு எங்களுக்கு மக்களுக்கு நல்ல தீர்வினையும் தெரிவினையும் இன்ஷா அல்லாஹ் தரும். ஆகவே இந்த செய்தியை நீங்கள் சொல்வது மாத்திரமல்ல, தேர்தலோ இல்லையோ என்பதற்கெல்லாம் அப்பால் நாம் எல்லோரும் ஒருமித்த அணியில் இந்த மாவட்டத்தின் மக்கள் ஒன்றுபட வேண்டும். ஒருமித்த அணியில் இந்த மாவட்டத்தின் மக்கள், அம்பாறை மாவட்டத்தின் மக்கள் இப்பொழுது ஒருமித்த அணியிலே திரள வேண்டும். அம்பாறை மாவட்டத்தின் மக்கள் இப்பொழுது திரண்டு விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் 3 ஆசனங்களை பெறுவதற்கான அத்தனை தேர்தல்களும் அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அம்பாறை மாவட்டத்தில் இந்த கடந்த கால அந்த அமைப்புகளோடு தேசிய காங்கிரஸோ விட இந்த முஸ்லீம் காங்கிரஸோ அல்லது இந்த ஷார்ட் போன்றவர்களுடைய மக்கள் காங்கிரஸ்
அவர்களை பற்றிய கதைகள் அங்கே இப்பொழுது இல்லை. அவர்களை சிறப்பாக அறிந்திருக்கிறார்கள் மக்கள். அவர்கள் சிறப்பான பதிலி முறை கொடுப்பார்கள். முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் கண்டியில் அல்லாஹ் ஆலம், அது வேறு. அதை நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் வரலாறு உங்களுக்கு தெரியாது. கிழக்கு மாகாணத்திலிருந்து எத்தனையோ இளைஞர்களை பலி கொடுத்துத்தான் 2001 அவர் தேர்தல் கமிஷனால் ஒரு பதவியை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், தலைவர் அஷ்ரப் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அவர் அந்த மாவட்டத்தில் எம்பியாக வந்திருக்கவும் மாட்டார். கட்சியிலே அவர் முக்கியமான அந்தஸ்திலும் இருந்திருக்க மாட்டார். டாக்டர் உதுமா லப்பை நான் இப்பொழுது சாக்கிகளாக இருக்கிறோம். ஆகவே அவர்கள் ஏதோ முஸ்லீம் காங்கிரஸ் என்ற பெயரை வைத்து தலைவர் அஷ்ரப் அவர்கள் உருவாக்கிய இந்த ஸ்தாபனத்தை தலைவர் அஷ்ரப் அவர்களே அதற்கு பதிலாக நுவாவை உருவாக்கி அவர் வேறு அரசியல் செய்து கொண்டு போகின்ற வழியில் அவருக்கு பின்னால் வந்து பழைய நிலைக்கு மக்களை கொண்டு போய் வேறு வேறவர்களுடைய தேவைகளுக்காக இந்த மாற்றங்கள் நடைபெற்ற கடந்த காலங்களிலே அவர்கள் செய்த சூதுவாதுகள் இப்பொழுது அவர்கள் விதைத்ததிலே விதைத்ததை அறுப்பதற்கும் அவர்கள் விதைத்த விதியை அவர்களை அறுப்பதற்கும், அதாவது விதைத்ததை அறுப்பதற்கும் அவர்கள் விதைத்ததின் வினையை அறுப்பதற்குரிய காலங்கள் இப்பொழுது வந்திருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் நீண்ட காலங்கள் போய் ஆட்சியிலே இருக்காது. உண்மைதான் இப்பொழுதும் வெல்லும். இந்த பாங்கு இடைவெளியிலே நானும் டாக்டர் உதுமா லப்பி அவர்களும் அதைத்தான் கதைத்து கொண்டோம். நாங்கள் சந்திரிகாவுக்குத்தான் ஆதரவு தெரிவிப்போம் என்று நடித்து விட்டு அதற்கேற்றவாறு சில நகர்வுகளை நகர்த்தி தேர்தலிலே வென்றதை போல் ஒன்றை எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு மாறிய வரலாறுகளும் முஸ்லீம் சமுதாயம் பிரார்த்தனை செய்து எத்தனையோ நோம்பிருந்து தவமிருந்து உருவாக்கிய ஒரு சமுதாயத்தினுடைய தேவைகளை எல்லாம் அப்படியே இல்லாமலாக்கி அவர்கள் செய்த சூதுவாதுகளுக்குரிய அந்த தண்டனைகள் கிடைக்கும். தமிழ் பூசாரிகளை சுற்றுக்கொண்டு இப்படியெல்லாம் ராஜ்யம் நடத்தியதை யாரும் இப்பொழுதும் மறந்துவிட்டார்கள் ஐயா. நாம் செய்வோமா? யாராவது ஒரு கோயிலுக்குள் உள்ளே நுழைந்து அந்த பூசாரியை கொள்ளைமக்கு மனம் வருமா? பள்ளிவாசலிலே தொழுகின்ற பொழுது அவர்களை குண்டு வைத்து கொள்ள மனம் வருமா? ஆனால் இந்த கருணா போன்றவர்கள் அந்த காலமிருந்து இந்த தகுதியற்ற மனித கொலைகளுக்கு, இந்த மனிதாபிமானம் இல்லாத கொலைகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். அவைகளுக்கும் அவர்கள் எதிர்காலத்திலே விடை சொல்ல வேண்டும். மனித வாழ்க்கை என்பது, மதங்கள் என்பது, சத்தியம் என்பது ஒருவருக்குரியதல்ல. எல்லோரும் ஆண்டவன் இருக்கிறான் என்பதை எல்லோரும் நம்புகிறோம். இஸ்லாமாக